இல்லை, எல்லாமே வாங்கியாச்சு. நீங்களும் என்ன மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஷாப்பிங் பண்ணணும்னா கம் டு வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர். டோன்ட் ஃபர்கெட் இட், நிறைய ஆஃபர் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த புத்தகத்தை படித்து முடித்த போது எனக்கு தோன்றிய முதல் எண்ணம், 7 சொற்களால், 5 சொற்களால், 3 சொற்களால் கூட சில செய்திகளை சொல்லிவிட முடிகிறது என்கிற நேரத்தில் நாமெல்லாம் தேவைக்கு மேல் கொஞ்சம் அதிகமாக பேசி கொண்டிருக்கிறோமோ என்று தோன்றியது. 3 சொற்களால் ஒரு செய்தியை சொல்லிவிட முடியும் என்றால் ஏன் 4 சொற்களை நாம் பயன்படுத்த வேண்டும்? அதுதான் இந்த புத்தகம் எனக்கு உணர்த்தி இருக்கிற முதல் செய்தி. இரண்டாவது, இந்த மேடைக்கு வந்த பிறகு எனக்கு தோன்றிய எண்ணம், எல்லா கவிதைகளையும் எல்லோரும் மேற்கோள் காட்டிய பிறகு எந்த கவிதையை நான் பேசுவது என்பதுதான். ஆனாலும் அந்த கவிதைகளுக்குள் ஆழ்ந்த பொருள் இருக்கிறது. காலம் கருதி இந்த நூலின் கவிதைகளை நான் இப்படி பகுத்து பார்க்கிறேன். இன்றைய நவீன மாற்றங்களை மிகச் சுருக்கமாக சொல்லுகிற சில கவிதைகள் உண்டு. மிக ஆழ்ந்து இந்த சமூக பார்வையோடு வெளிப்படுகிற கருத்துகள் நிறைய இருக்கிறது. அம்மா நர்மதா அவர்கள் பேசுகிற போது, நாங்கள் 100 பேராக இந்த பெண் என்கிற அமைப்பை தொடங்கினோம், இன்றைக்கு 1000 பேர் சேர்ந்திருக்கிறோம் என்ற நேரத்தில் மகிழ்ச்சியாக இருந்தது என்றாலும் எனக்கு இன்னொரு எண்ணம் எழுந்தது. பெண் அமைப்பு வைத்திருக்கிறீர்கள், எங்காவது இந்த நாட்டில் ஆண் அமைப்பு இருக்கிறதா? ஏனென்றால் ஆண்களுக்கான எல்லா உரிமையும் எல்லா வாய்ப்புகளும் இந்த மண்ணில் இருப்பதால் ஆண்களுக்கான அமைப்பு என்று ஒன்று தனியாக தேவைப்படவில்லை. அதை போல பெண்களுக்கான அமைப்பு என்று ஒன்று தேவைப்படாத சமூகமே நமக்கு பெருமகிழ்ச்சி. அதை நோக்கியே நாம் நடக்க வேண்டும். பெண்ணும் ஆணும் சமமானதற்கு பிறகு பெண்களுக்காக ஓர் அமைப்பு தேவையில்லை. வேலியே இல்லாத பெரு வெளி, அந்த பாடலை நான் அமர்ந்திருக்கிற போது பாடி முடித்தவுடன் யார் எழுதிய பாடல் என்று கேட்க வேண்டும் என்று தோன்றிட்டு அவர்களே மேடையில் சொல்லிவிட்டார்கள், உங்கள் கவிதை நூலை படித்ததில் ஏற்பட்ட மகிழ்ச்சியை விட அந்த பாட்டை கேட்டதில் எனக்கு கூடுதலாக மகிழ்ச்சி. நாற்குணத்தையும் கடந்து போர்க்குணத்தை பெண் பெற வேண்டும். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்கிற இன்றைக்கு இந்த பயிர்ப்புலாம் என்னன்னு பலருக்கும் தெரியாது. அதை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையும் அதை விளக்குவதும் வேலை அல்ல. நாற்குணத்தையும் தாண்டி ஒரு போர்க்குணத்தை பெற வேண்டும். கேட்டு பெறுவது உரிமையும் இல்லை, கேட்டு பெற நாம் அடிமையும் இல்லை. நான் அமர்ந்திருந்த போது என் காதுகளிலே விழுந்த அந்த கவிதை வரிகள், நான் இன்னும் அந்த பாட்டை படிக்கவில்லை, அவரிடத்துல கேட்டு அந்த பாடலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது. கேட்டு பெறுவது உரிமையும் இல்லை, கேட்டு பெற நாம் அடிமையும் இல்லை. அதுதான் மிகச் சரியான ஒரு செய்தி. இந்த அரங்கில் 50 விழுக்காடு பெண்கள் இருக்கிறீர்கள் என்றார்கள், கொஞ்சம் கூடுதலாக கூட இருக்கிறீர்கள், ஆனால் அதிலும் நாம் மகிழ்ச்சி அடைய முடியாது. இந்த ஓர் அரங்கில் ஒரு நிகழ்வில் பெண்கள் கூடியதால் பெருமகிழ்ச்சி அடைய முடியாது. இன்னமும் எல்லா இடங்களிலும் 33% கூட பெண்கள் வரவில்லை. 33% என்பதே அநீதி. 50% இருக்கிற பெண்களுக்கு அது என்ன 33%? 50% இருக்கிற பெண்களுக்கு 50% என்பதுதான் சரி. சரி, இப்போது இந்த கவிதை புத்தகத்திற்குள் நான் வருகிற நேரத்தில் மிக இயல்பாக இந்த உலகத்தினுடைய நவீனமான இருப்புகளை பற்றிய அந்த பார்வை, எப்போதும் கவிதை என்பது கவிஞனின் பார்வை சார்ந்தது. 2 கவிதைகளை நான் எடுத்து சொல்கிறேன், அவருடைய பார்வை எப்படி இருக்கிறது என்பதற்காக. பொதுவாக குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுவது என்றால் நிலாவை காட்டித்தானே சோறு ஊட்டுவது, அப்படித்தானே நாம் பழகி இருக்கிறோம். நிலாவை காட்டி சோறுட்டு கொண்டிருந்த காலத்திலிருந்து நாம் எப்படி எங்கே மாறியிருக்கிறோம் என்றால், 10வது மாடியில் வசிக்கிற தாய் தன் குழந்தைக்கு பூமியை காட்டி சோறுட்டினாள். இங்கே கீழே இருந்து வானத்தை நாம் காட்டலாம், வசிப்பதே வானத்தில். ஏறத்தாழ 23வது மாடியிலே எல்லாம் நீங்கள் வெளிநாடுகளில் பார்க்கலாம், தமிழ்நாட்டிலும் வந்துவிட்டது. எனவே அவ்வளவு உயரத்தில் இருக்கிற தாய் குழந்தைக்கு வானத்தை காட்ட வேண்டியதில்லை, பூமியை பார்த்து பூமியை காட்டி சோறு ஊட்டினாள். அதே மாதிரி இன்னொன்று, இந்த குக்கர் சத்தம் விசில் அடிக்கிறது பாருங்கள், அது எதற்கென்று உமா சுப்பிரமணியன், உமா பாடலாசிரியர், அதுதான் சரி, உமா பாடலாசிரியரின் சுப்பிரமணியன் கோபித்துக் கொள்ள மாட்டார். ஏனென்றால் உமாவினுடைய இத்தனை எழுத்துகளுக்கு பின்னால் அல்ல, எழுத்துகளாகவே சுப்பிரமணியன் இருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன், என்ற உண்மையாக நான் பார்க்கிறேன். அவருடைய எழுத்துகள் எனக்கு அதை சொல்லுகின்றன. இந்த குக்கர் சத்தத்துக்கு என்ன பொருள் என்று ஒரு அகராதி இந்த புத்தகத்தில் இருக்கிறது. சட்டி பானைக்கு சங்கு ஊதியது குக்கர் விசில் சத்தம், அதுதான் அது.
முடிந்தது. சட்டி பானைகளின் சகாப்தம், வேறு வழி இல்லை, மாற்றங்களை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். பானையில் சமைப்பதுதான் நல்லது, நல்லது நேரம் இல்லை. நீங்கள் இன்றைக்கு இருக்கிற நவீன மாற்றங்களை புறந்தள்ளுகிறவர்கள். ஒரு நாளும் அறிவியலை ஏற்றுக்கொள்ளாமல் நாம் பின்னோக்கி போக முடியாது. மரபுகளை போற்றலாம், பழமையை போற்றலாம், பழமையில் வாழ முடியாது அல்லது பழமையில் வாழக்கூடாது. இப்போது கூட நம்முடைய இந்த வாட்ஸ்அப்பில் பல நேரங்களில் வரும், பல்லாங்குடி காணாமல் போயிற்று, மிதிவண்டி காணாமல் போயிற்று, எல்லாவற்றையும் மறுபடி கொண்டு வந்து விடலாம், இருக்கிற கைபேசியை விட்டுறீங்களா யாராவது? இனி எதை வேண்டுமானாலும் நாம் இழக்கலாம், கைபேசியை இழக்க முடியாது. கைபேசியை இழந்தால் பலருக்கு வீட்டுக்கு போவதற்கே பாதை தெரியாது. அதுவே அதில் தான் இருக்கிறது, நவீனங்களை நீங்கள் புறந்தள்ள முடியாது. இப்படி இந்த உலகம் பற்றிய பார்வை. ஆனால் எது மிக ஆழமானது என்றால், உலகம் எப்படி இருக்கிறது என்று சொல்வதில்லை, இப்படியெல்லாம் இருக்கிறதே என்பதை சொல்லுவது, எப்படி இருக்க வேண்டும் என்று எடுத்து காட்டுவது. எனக்கு மிக வியப்பாக இருந்த சில வரிகள், உணர்வில் தான் காதல் பிறக்கிறது என்பதை உறுதி செய்யலாம். ஏன்னா எல்லாரும் கண்ணோடு கண்ணினை நோக்குக்கின் வருவதுதான் காதல், கண்களில் தான் காதல் வருகிறது. இதுவரை இருந்த பிம்பத்தை அடித்து உடைக்கிறது அந்த வரிகள். அவர் சொல்லுகிறார், உணர்வில் பிறப்பதுதான் காதல் என்று உறுதி செய்யலாம், கண்களில் பிறக்கும் என்றால் கண் பார்வையற்றவர்களின் காதலை என்ன சொல்லுவது என்று கேட்கிறார்கள். கண் பார்வையற்றவனுக்கு காதல் வராது என்று யார் சொன்னார்கள்? கண் பார்வை இல்லாதவர்களுக்கு காதல் வருகிறது என்றால் அது எப்படி கண்களின் மூலம் வந்திருக்க முடியும்? அந்த பார்வையினுடைய அழுத்தம். எனவே உணர்வில் ஏற்படுவதுதான் காதல் என்று உறுதி செய்யலாம். பல இடங்களில் நீங்கள் சொல்லுவது போல பட்டாசு தொழிற்சாலை தவிர்க்க முடியாது. ஆனால் பட்டாசு தொழிற்சாலையில் சில நேரங்களில் வெடித்து சிதறுகின்றன மனித உடல்களும். இங்கே அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டார்களே, மங்கள்யான் அறிவியலின் பெருமை, மலம் அள்ளும் ரங்கையா யாரின் பெருமை என்று கேட்கிற அந்த இடத்தில் தான் நாம் இந்த உலகத்திற்காக வாழ வேண்டும், இந்த சமூகத்திற்கு சமத்துவத்திற்கு உழைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை உருவாக்குகிறார். சுஜாதாவினுடைய அந்த எழுத்துக்களை சொன்னார், மிக உருக்கமான எழுத்துகள் தான். தில்லியிலே ஒரு கூட்டத்திலே பேசிவிட்டு வருகிற போது குளிர் என் எலும்பை தொடுகிறது. அப்போது ஒரு 8 வயது சிறுமி தன் தங்கையையும் அணைத்து கொண்டு கோணிப்பையில் சுருண்டு கிடக்கிறாள். இலக்கியங்களின் மீதான அந்த பெருமிதங்கள் எனக்கு போய்விட்டன. இலக்கியங்களை எல்லாம் எரித்து நெருப்பு மூட்டி அந்த குழந்தைக்கு சூடு கொடுப்பதே மிக உயர்ந்தது என்று தோன்றுகிறது என்பது மிக உருக்கமாக இருக்கிறது. ஆனாலும் நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இது உணர்வு வயப்பட்ட ஒரு வெடிப்பாள், ஒரு உணர்ச்சியின் வெடிப்பாள். ஒரு பெண் குழந்தை குளிரில் துடிக்கிற போது இலக்கியங்களை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகிறோம் என்று கேட்கிற கேள்வி இருக்கிறதே, அது உணர்வின் வெளிப்பாடு. ஆனால் அறிவின் வெளிப்பாடு இன்னொன்றாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட குளிரில் இந்த பெண் இந்த மரத்திற்கு கீழே தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்றால், அவளுக்கு ஒரு வீடு கட்டி தரும் வரை ஓயமாட்டோம் என்பது அறிவின் வெளிப்பாடு. எல்லோருக்கும் எல்லாம், எல்லோருக்கும் வீடு வேண்டும், இருப்பதற்கு வீடு வேண்டாமா? எனவே இப்படிப்பட்ட பல சிந்தனைகளை இந்த புத்தகம் நமக்குள் உருவாக்குகிறது. புத்தகத்தினுடைய சிறப்பே படித்து முடித்த பிறகும் நம்மை சிந்திக்க வைப்பது. 3 சொற்களில் ஒரு கவிதை இருக்கிறது, அது கவிதை கவிதை இல்லை, இவைகளை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. 3 சொற்கள், அது ஹைக்கு என்றெல்லாம் பெயர் கொடுக்க வேண்டாம் என்றும் நான் கருதுகிறேன். ஏனென்றால் ஒரு இலக்கணத்திலிருந்து வெளியில் வந்து இன்னொரு இலக்கணத்திற்குள் மாட்டிக்கொள்வது, எந்த பெயரும் வேண்டாம். 3 வரிகள், சாம்பலில் இருந்தும் உயிர் தெழும் புகழ் உடல். 3 சொற்கள் தான், 3 வரிகள் அல்ல. சாம்பலில் இருந்தும் உயிர்த்து எழும் புகழ் உடல். கோடான கோடி மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், மறைந்தும் போய்விட்டார்கள். எல்லோரை பற்றியும் நாம் பேசவில்லை, மிகச் சிலரை பற்றித்தான் பேசுகிறோம். யார் இந்த உடல் எரிந்த பிறகும் புகழ் உடலை பெறுகிறார்களோ அவர்களை பற்றி பேசுகிறோம். புகழ் உடல் எங்கிருந்து புறப்படுகிறது? எரிக்கப்படுகிற சாம்பலிலிருந்து புறப்படுகிறது புகழ் உடல். எனவே புகழ் என்பது ஒரு ஃபீனிக்ஸ் பறவை. அதை அவர் சொல்லாமல் சொல்லியிருக்கிற செய்தி அதுதான், புகழ் என்பது ஒரு ஃபீனிக்ஸ் பறவை. இப்படிப்பட்ட செய்திகள் இன்றைய சமூகத்தில் இருக்கிற பல குறைபாடுகள், அவற்றையும் அவர் அவருக்கே உரிய சொற்களிலே சொல்லியிருக்கிறார். ஒன்றை கவனியுங்கள், எப்போதும் நாம் அறிந்த செய்தியாக கூட இருக்கும், கவிஞனின் அழகு அதை சொல்லுகிற முறையில் இருக்கிறது. பிராட்லி என்கிற பேராசிரியன் சொன்னான், கவிதைக்கு என்ன விளக்கம் என்றால், தி பெஸ்ட் வேர்ட்ஸ் இன் தி பெஸ்ட் ஆர்டர் என்று சொன்னான்.
மிகச்சிறந்த சொற்களை மிகச்சிறந்த வரிசையில் அடுக்குவது. மிகச்சிறந்த சொற்களாக மட்டும் இருப்பது அல்ல, த பெஸ்ட் வேர்ட்ஸ் இன் தியர் பெஸ்ட் ஆர்டர் என்று சொன்னான். அப்படி மிக அழுத்தமாக சில சொற்களால் அவர் சொல்லியிருக்கிற பல செய்திகளை நான் எண்ணி பார்க்கிறேன். அதுதான் கவிதையை வெளிப்படுத்துகிற விதம். கவிதை எப்படி வெளிப்படுகிறது, எந்த சொற்களால் சொல்லப்படுகிறது என்பதை பொறுத்துத்தான் அது நெஞ்சில் தைக்கும். நாம் பார்க்கலாம். மிக எளிமையாக அவருடைய கவிதைகள் எல்லாவற்றிலும் நான் பார்க்கிற ஒன்று, எல்லா கவிதைகளிலும் அல்லது மிக பெரும்பான்மையான கவிதைகளில் ஓர் அழகு இருக்கிறது. அந்த அழகுக்கு முரண் என்பது பெயர். அவர் அறிவார் எந்த ஒன்றையும். அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, உன்னை கொண்டு என்னையும், என்னை கொண்டு உன்னையும் பூட்டி கொள்கிற போது திறக்கிறது புதிய உலகம். எப்போது, அதாவது பூட்டி கொள்ளும் போது திறக்கிறது. உன்னை கொண்டு என்னையும், என்னை கொண்டு உன்னையும் பூட்டி கொள்ளும் போது திறக்கிறது ஒரு புதிய உலகம். எனவே அந்த முரண்களிலே தான் அழகு இருக்கிறது. பெண்ணும் ஆணும் முரண்தான், அதுதான் உலகத்தின் அழகு. வெறும் ஆண்களே இருக்கிற உலகத்திற்கு எந்த பெண்ணும் எந்த ஆணும் ஏற்க மாட்டார்கள். வெறும் ஆண்களோ வெறும் பெண்களோ இருந்தால் அது உலகமே இல்லை. உலகம் என்பதே முரண்களின் அழகு. அதில் முதல் முரண் பெண்ணும் ஆணும் தான். அந்த பெண்ணும் ஆணுமான காதல் கவிதைகள் இந்த புத்தகத்தில் இருக்கின்றன. நான் நண்பர் சுப்பிரமணியனுக்கு அந்த நூலாடையை போர்த்துகிற போது சொன்னேன், இந்த கவிதையின் ஒவ்வொரு எழுத்திலும் நான் உங்களை இன்றைக்குத்தான் முதன் முதலாக பார்க்கிறேன். ஆனால் இப்படி ஒரு பெண் கவிதை எழுதலாமா? இறந்து போன பிறகு இல்லைங்க, அதுதான் இலக்கணமாக இருக்கணும்னு நான் சொல்றேன். அது எதற்காக என்பதையும் சொல்றேன். இந்த கவிதையை நான் என் மனைவியிடத்திலேயும் மாலையில படித்து காட்டினேன். இறந்த பிறகு என்னை முற்றத்தில் கிடத்தி விடாதே, என் அதரங்களில் முத்தமிடு, உதிரத்தில் வெப்பம் கூடி உயிர் தடவும் கூடும். நான் இறந்த பிறகு, என் மனைவி கேட்டார் அது எப்படி இறந்த பிறகு ஒரு உடலை முத்தமிட முடியும் என்று. இறந்து விட்டால் என்று நினைப்பது அது அன்பு இறந்து போகிறது என்று பொருள். உலகத்திற்கு அந்த உடல் இறந்து போயிருக்கலாம், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் அப்படி ஒரு உடல் இறந்து போக முடியாது. அந்த மன உணர்வு, இப்படி ஒரு பெண் என்னை முத்தமிடு என்று எழுதலாமா? அவனை காதலனை பற்றி சொல்லுகிற போது அவர் எழுதுவார், இந்த முரண் எத்தனை அழகு பாருங்கள், தெள்ள தெளிவு நீ தெளியாத போதை, நீ தெள்ள தெளிவும் நீதான் தெளியாத போதையும் நீதான், தெள்ள தெளிவு நீ தெளியாத போதை நீ, இதம் நீ பதம் நீ நிதம் நீ. இதை விட ஒரு அழகாக கவிதை எழுத முடியாது. அவ்வளவுதான் கவிதை, தெள்ள தெளிவு நீ தெளியாத போதை நீ, இதம் நீ பதம் நீ நிதம் நீ என்று ஒரு பெண் எழுதலாமா என்று கேட்டால், அப்படி பெண் ஏன் எழுத வேண்டும்? தனக்கும் தன் இணையருக்கும் இருக்கிற அன்பை உறவை இத்தனை சொற்களால் ஏன் இப்படி வெளிப்படுத்த வேண்டும்? இது ஒன்றும் புதிதில்லை. வெள்ளி வீதியார் சங்க இலக்கிய பாட்டிலே எழுதியிருப்பதை காட்டிலும் இது ஒன்றும் புதிதில்லை. ஏன் எழுத வேண்டும் என்றால், இது காதலை காமத்தை வெளிப்படுத்துவதற்காக இல்லை, எப்படி வாழ வேண்டும் என்று அடுத்த தலைமுறைக்கு சொல்லுவதற்காக. அதுதான் இதன் அடிப்படை. வாழ்க்கையை தொலைத்து விட்டு வாழ்வை தேடுகிறோம் நாம், அவரே எழுதியிருக்கிறார். வாழ்க்கையை பூரா தொலைத்து விட்டு நமக்கு எல்லாம் இருக்கிறது, எல்லாம் தெரிகிறது, வாழ தெரியவில்லை. இன்றைக்கும் உலகத்தில் நீங்கள் பார்க்கலாம், மன முடிவே கூடாது என்றிருந்த காலம் ஒன்று உண்டு. ஆனால் இன்றைக்கு நீங்கள் வழக்கறிஞர் இங்கே மேடையில் அவர்தான் தலைமையேற்றிருக்கிறார். நீதிமன்ற வளாகத்திலேயே எந்த ஒரு நீதிமன்ற அறையில் கூடுதலாக கூட்டம் இருக்கும் என்று கேளுங்கள். இதை யார் வேண்டுமானாலும் கேளுங்கள், நீதிமன்ற வளாகத்தை சுற்றி வாருங்கள், எங்கேனும் ஒரு அறையில் கூடுதலான எண்ணிக்கையில் அதுவும் இளைஞர்களாக நின்று கொண்டிருப்பார்கள். அத்தனை பேரும் மனமுடிவுக்காக குடும்ப கோர்ட் என்று சொல்லுகிற அந்த இடத்தில் தான் காத்திருக்கிறார்கள். எங்கே சிக்கல் என்றால், அவன் அடித்தாலும் உதைத்தாலும் கணவனை விட்டு பிரியவே கூடாது என்கிற அடிமைத்தனம் எவ்வளவு மோசமானதோ, அதே அளவுக்கு அடுத்த நிமிடம் பிரிந்து போய்விடலாம் என்று நினைப்பதும் மோசமானது. வாழ்க்கை அப்படி ஒன்றும் சட்டென்று பிரிந்து போகிற செய்தி அல்ல. என்ன பொருள் என்றால், நமக்கு வாழ தெரியவில்லை என்பது பொருள். வாழ பழகுதல் தான் இந்த கவிதையும் கதைகளும் இலக்கியங்களும் நமக்கு என்ன சொல்லுகின்றன என்றால், வேறு ஒன்றுமல்ல, எந்த தத்துவமும் அல்ல, வாழ்க்கையை சொல்லுகின்றன.
வாழ்க்கை என்பது இதுதான், வாழுங்கள் என்று நமக்கு இந்த கவிதை புத்தகம் சொல்லித்தருகிறது. மிக எளிமையாய், மிக சுருக்கமாய், மிக கூர்மையாய் இந்த கவிதை நமக்கு பலவற்றை சொல்லித்தருகிறது. படிப்போம், பரப்புவோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.